தமிழ்நாடுங்கிறது வெறும் பேர் கிடையாது, அது ஒரு உணர்வு. அதை கொஞ்சம் கூட மதிக்காம அவர் அன்னைக்கு தமிழ்நாடு என்பதற்கு மாறாக தமிழகம் என்று அழைத்தது மட்டுமல்லாமல் பல நிகழ்வுகளில் அதுதான் சரி, அதில் என்ன தவறு என்பதும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதோட முக்கியம் என்னன்னா, இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர் அவர் பெயரையும் சொல்லலை, நமக்கு சமூக நீதி கொடுத்த தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவும் பெயரையும் சொல்லலை, கர்ம வீரர் ஐயா காமராஜர் பெயரையும் சொல்ல. இப்படி ஒரு ஆளுநரை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆளுநர் தரப்பில் அவங்க வந்து முதலமைச்சரை அவங்க தேநீர் விருதுக்கு அவங்க அழைப்பு கொடுத்துருக்கலாம், அலைபேசியில் அழைச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டு வரலாறுலேயே நடக்காத ஒன்று, நான் ஏற்கனவே இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், இந்த தமிழ் மாநிலம் என்ற அந்த பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாறுறதுக்காண்டி பல பேர் உயிர் விட்டுருக்குறாங்க. 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் சங்கர்லிங்கம். தமிழ்நாடுங்கிறது வெறும் பேர் கிடையாது, அது ஒரு உணர்வு. அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர் அன்னைக்கு தமிழ்நாடு என்பதற்கு மாறாக தமிழகம் என்று அழைத்தது மட்டுமல்லாமல் பல நிகழ்வுகளில் அதுதான் சரி, அதில் என்ன தவறு என்பதும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதோட முக்கியம் என்னென்னா, இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர் அவர் பெயரையும் சொல்லலை, நமக்கு சமூக நீதி கொடுத்த தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவும் பெயரையும் சொல்லலை, கர்ம வீரர் ஐயா காமராஜர் பெயரையும் சொல்ல. இப்படி ஒரு ஆளுநரை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அலைபேசியில் பேசுகிற கூப்பிட்டாலும் சரி, தாம்பூலம் வச்சு கூப்பிட்டாலும் சரி, அதற்கு அதை புறக்கணிப்பது தான் சரி என்பது எங்களுடைய கருத்து. ஆளுநர் தரப்பில் அவங்க வந்து முதலமைச்சரை அவங்க தேநீர் விருதுக்கு அவங்க அழைப்பு கொடுத்துருக்கலாம், அலைபேசியில் அழைச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டு வரலாறுலேயே நடக்காத ஒன்று, நான் ஏற்கனவே இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், இந்த தமிழ் மாநிலம் என்ற அந்த பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாறுறதுக்காண்டி பல பேர் உயிர் விட்டுருக்குறாங்க. 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் சங்கர்லிங்கம். தமிழ்நாடுங்கிறது வெறும் பேர் கிடையாது, அது ஒரு உணர்வு. அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர் அன்னைக்கு தமிழ்நாடு என்பதற்கு மாறாக தமிழகம் என்று அழைத்தது மட்டுமல்லாமல் பல நிகழ்வுகளில் அதுதான் சரி, அதில் என்ன தவறு என்பதும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதோட முக்கியம் என்னென்னா, இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கர் அவர் பெயரையும் சொல்லலை, நமக்கு சமூக நீதி கொடுத்த தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவும் பெயரையும் சொல்லலை, கர்ம வீரர் ஐயா காமராஜர் பெயரையும் சொல்ல. இப்படி ஒரு ஆளுநரை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அலைபேசியில் பேசுகிற கூப்பிட்டாலும் சரி, தாம்பூலம் வச்சு கூப்பிட்டாலும் சரி, அதற்கு அதை புறக்கணிப்பது தான் சரி என்பது எங்களுடைய கருத்து.